அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ இந்த பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதனாயிரம் வந்து சம்பளம் தராங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உள்ளபடி குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வயது கொடுத்துருக்குறாங்க எஸ்இ டபுள்யூ டிடபிள்யூ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிங்கன்னா குறைந்தபட்ச கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மிதி வண்டி ஓட்டை தெரிந்துருக்கணும் ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆடிங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கிட்டே நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடன் வந்து கொடுத்துருக்காங்க டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாம் நான் ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி